வந்து ஏழு மணிக்கு மூடுவான், என்ன வேணுமோ அண்ணன் பண்ணுவான். ஃபோன் நம்பர் இருக்கா? கன்சியா மயில் சார், இந்த மாதம் தான் அவளுக்கு பேரகால டேட்டு. என் பொண்ணை வந்து வயிறு வலிக்கு அப்பப்போ வலிக்கு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் எப்படியாவது சரி வெளியே கொண்டு போகணும்னு பார்க்கும்போது வீட்டை சூழ்ந்துட்டு வெள்ளம் இடுப்பளவு தண்ணியில் என் பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெளியே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார். அதனால் ஏற்றி சிறுவைகுண்டம் கொண்டு வரும்போது சிறுவைகுண்டத்துலேயும் வெள்ளம் சூழ்ந்துட்டு ஜிஹெச்சுக்கு போக முடியலை. எங்கள் அண்ணன் மகன் வந்து கோட்ரஸ்லேருந்து அவள் எத்தனை இங்கே வான்னு சொன்னான், அங்கே போனேன். அங்கேயும் ரெண்டு ஃப்ளோர் தண்ணி வந்துட்டு, தண்ணி வந்து மூணாவது மாடி மொட்டை மாடியில் மழைக்கில் தான் நனைஞ்சிக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு அங்கிட்ட போய்கிட்டே இருந்தோம். மூணு நாளாக தண்ணியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை, கரண்ட் இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு பையனுக்கு வந்தது பால் எதுவுமே கிடையாது. மூணு நாளாக மொட்டை மாடியில் அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். எப்படியாவது உயிர் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். காலையில் ஹெலிகாப்டர் வந்துச்சு, அதில் இப்படி அட்டையில் எழுதி ஹெல்ப்பு தேவை அப்படின்னு எழுதியிருந்தோம். இங்கே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அங்கங்கே சுற்றி கடைசியில் வந்துட்டாங்க, வந்து இறங்கினாங்க. இறங்கி என் பொண்ணை முதல்ல காப்பாற்றினாங்க, ரெண்டாவது என் மருமகனை தூக்கிட்டு போயிட்டாங்க, மூணாவது என்னைய, நாலாவது என் 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். நேரே நான் திருநெல்வேலிக்கு போயிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சேன். நான் எதுவும் கேட்கல, எங்கே போகணும்னு நாங்கள் திருநெல்வேலின்னு சொன்னேன். அப்புறம் வந்து திருநெல்வேலிக்காமல் போகுது அப்படின்னா, இல்லைம்மா மதுரைக்கு போகிறோம் அப்படின்னாங்க. மதுரையில் வந்து இறங்கினா மூணு ஊர் கலெக்டர் நின்றாங்க, மூணு மாவட்ட கலெக்டர். அதுக்கப்புறம் வந்து மேயர், தாசில்தார் எல்லோரும் நின்றாங்க. ரெண்டு ஆம்புலன்ஸும் நின்றுச்சு. ஆம்புலன்ஸில் வந்து என் பொண்ணை எடுக்க வச்சு எல்லாம் பார்த்தாங்க. சர்ப்ரஸரு எல்லோரும் இருக்கான்ட்டு வீட்டு பக்கத்தில், அங்கே நம்ம ஊரில் இல்லை. ம் ஏ மட்டும்தான் நல்ல உதவியாக இருந்துச்சு சார். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஒரு நாள் நம்ம ஏறலை, பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம உயிரை காப்பாற்றதுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் ஏறி வந்துட்டோம். ஜிஹெச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, வந்து நல்லா ஜிஹெச்சி இப்போ நல்லா இருக்காங்க சார். இதுதான் மாதம். ஆமாம். என் பேர் சேதுலட்சுமி, பாண்டியன் வீட்டுக்காரர்.